வெல்கம் டு ஈசிஆர் வயமர் பிளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK வில்லா ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இன்டீரியல் டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 666 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1168 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஹவுஸை வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 24 feet வந்து ஒரு நல்ல ஒயிட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு லேஅவுட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கிற ஒரு ஹவுஸ் தான். நீங்க லேஅவுட் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து பிளாக் டாப் ரோட்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இப்போ இண்டிவிஜுவலா நம்ம தனியா போய் வாங்கும் போது அங்கே ரோட் சைடு இருக்கா இல்லை லைட் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இது லேஅவுட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே இருக்கு. அதேமாரி நீங்க வந்து பவர் சப்ளை வந்து கனெக்ஷன் இழுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பக்கத்தில் நிறைய வீடுங்க எல்லாமே கட்டிட்டு பவர் சப்ளை இழுத்து தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த பவர் சப்ளை கனெக்ஷன் இழுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். இந்த ஹவுஸ் வந்து ஒரு லேஅவுட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ அந்த லேஅவுட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அதாவது நம்ம நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்தீங்க அப்படின்னா நெல்லிக்குப்பம் சாலை அந்த ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னாக்க அஸ்தினாபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அதுவும் லேஅவுட் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி அண்ட் பில்டர் அண்ட் டெவலப்பர் அவங்களால லான்ச் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளாட்ஸுமே சோல்ட் அவுட் ஆகி இப்போ எல்லா பிளாட்ஸ்லையுமே வீடு கட்டி அந்த கட்டண வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9x14 அப்படிங்கிற ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உள்ள என்ட்ரன்ஸ் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 11 feet வந்து நீளமும் 8 feet 6 inches வந்து அகலமும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 feet நீளமும் 9 feet 6 inches வந்து அகலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸான ஹாலும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 11 feet 11 inches அந்த சைஸில் நீளமும் 6 feet வந்து அகலமும் கொடுத்துருக்காங்க. நல்ல செல்ஃப்லாம் வச்சு இது வந்து இப்போ வந்து ப்ரீ ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன டிசைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் வந்து எந்த மாடுலர் கிச்சனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி உங்களுக்கு 10-15 days உங்களுக்கு வந்து ஹவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 4.6 feet நீளமும் 6 feet வந்து அகலமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அந்த ஏறுறது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா லாபிக்கு போயிடலாம், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 bedroom இருக்குது, அது இல்லாமல் ஒரு லாபி இருக்குது. லாபியோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளம் வந்து 10.8 feet நீளமும் 8.6 feet அகலமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீள அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.5 feet நீளமும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 9.6 feet அகலமும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தான், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. அதனுடைய டாய்லெட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 feet அகலமும் 9.6 feet வந்து நீளமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பெட்ரூம் 3 வந்து பார்ப்போம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.3 feet x 10.2 feet வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 BHKயோட வித் கார் பார்க்கிங். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான டிசைனில் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து ஒர்க்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பீங்க, பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எந்த டிசைனில் உங்களுக்கு வீடு வேணும், உங்களுடைய லைக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு டிசைன் இருக்கும், கிச்சனாக இருந்தாலும் ஹாலாக இருந்தாலும் ரூமாக இருந்தாலும் ரெஸ்ட் ரூமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து இந்த வீடை வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படி புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓனர் சைட்லேருந்து அவங்க எல்லாமே உங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இதாகவே இருக்கும். நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் வேணும்னா மேலே மாடியிலேயே வந்து வச்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஹைட்டு வாஸ்துப்படி ஹைட்டு வேணுங்கிறதுக்காக டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து வாட்டர் டேங்க் வந்து வச்சுக்கலாம். அதேமாரி இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும் நமக்கு.
அது மட்டும் இல்லாமல் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த ஏரியா, நீங்கள் நியர்பைலேயே உங்களுக்கு எய்த்தில் சைடில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து கட்டின வீடாகவே அதுவும் 66 லேக்ஸ் பட்ஜெட்டில் வந்து ஓனர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடு பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் சைட் விசிட் வாங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டோட தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா இன்னைக்கு கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவாங்க. லீகல் டாக்குமெண்ட்ஸு இந்தமாரி எல்லா ரிலேட்டடாகவும் உங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கீழே கொடுக்குற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.